ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம யாரோட லைஃப் ஸ்டோரி பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா மாறிட்டு வர ஒரு 29 வயது ஆன சாமானிய இளைஞனும், மற்றும் தன்னோட டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் மூலமா ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியவே திரும்பி பார்க்க வச்சவர். அவர் வேற யாரும் இல்ல, நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான். பிரதீப் July 25 1993 சென்னையில் பிறந்திருக்காரு. இவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். அவரோட அப்பா ஒரு கூலி வேலைக்கு போய் தான் தன்னோட மகனை படிக்க வச்சிருக்காரு. சென்னை SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தான் தன்னோட டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு நம்ம பிரதீப். காலேஜில் படிக்கும்போதே ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு, வாட்ஸ்அப் காதல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு, அது செம்மையாக ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஹைவே காதலின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமும் எடுத்திருக்காரு, அதுவும் நல்ல ரீச் கொடுத்துருக்கார். பட் சினிமா வாய்ப்புகள் பெருசாக எதுவும் கிடைக்கல. இனிமேல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தால் நம்மளால் முன்னேறி போக முடியாதுன்னு நினச்ச பிரதீப் புதுசாக கதை எழுதணும்னு முடிவு பண்ணி தன்னோட தேடலை தொடர்ந்துருக்காரு. அவரோட தேடலுக்கு கிடைச்ச முதல் வெற்றி தான் ப்ரொடியூசர் இஷாரி கணேஷ். அவர்கிட்ட கோமாளி படத்தோட கதை சொல்லியிருக்காரு, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையை இஷாரி கணேஷ் ஜெயம் ரவி அவர்கள்கிட்ட சொல்ல, அதுக்கு ஜெயம் ரவி ரொம்ப நல்லா இருக்கே, நானே பண்ணிடுறேன், யார் டைரக்டர்னு கேட்டிருக்காரு. புதுமுக டைரக்டர் தான், கண்டிப்பாக நல்லா வரும்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு இஷாரி கணேஷ். அப்புறமா 2017 தன்னோட 24 கோமாளி படத்துக்கு சைன் பண்ணார் நம்ம பிரதீப் ரங்கநாதன். அண்ட் படம் முடிச்சு ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியிலையும் அண்ட் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிச்சு. அண்ட் அந்த படத்தில் அவர் ஆட்டோ டிரைவராக ஒரு கேமியோ ரோலும் பண்ணியிருக்காரு. இந்த படத்திற்கான ரிவ்யூவை அவர் காலையில் 5 ஷோக்கு போய் நின்று அங்கே இருந்தவங்க எல்லார்கிட்டையும் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. கோமாளி படத்துக்கு பெஸ்ட் டெபியூ டைரக்டருக்கான சைமா அவார்டும் கிடைச்சிருக்கு. அதில் பிரதீப் ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு, அதை கேட்டு எல்லாரும் இமோஷனல் ஆகியிருப்பாங்க. இப்போ தன்னோட அடுத்த படைப்பாக லவ் டுடே என்ற படத்தை எடுத்து அவரே நடிச்சும் இருக்காரு, அதுவும் மிக பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு. இந்த படத்தின் மூலமா அவரோட ஆக்டிங்க்கு ஒவ்வொரு நாளும் ஃபேன் பேஸ் அதிகமாயிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். இவரை என்னதான் ஆள் பார்க்க அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு சொன்னாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் மிகப்பெரிய மோட்டிவேஷன் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக கொண்டு போய் இன்டர்மிஷனில் ட்விஸ்ட் வச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட ஸ்பீடாக கொண்டு போய் கிளைமேக்ஸில் ஒரு சோஷியல் மெசேஜோடு முடிச்சிருப்பார். இது தான் இப்போது இருக்கிற மக்கள் படத்தில் எதிர்பார்க்குற விஷயம். அது இவர் எடுத்த 2 படத்துலேயுமே இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் இன்னும் பல உயரங்களுக்கு போகணும்னு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துறோம். அப்புறம் மக்களே, இவரோட அடுத்த படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யாரை பத்தின லைஃப் ஸ்டோரி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் பாய்.